வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, உணவு நீர் இல்லாமல் நம்ம பல நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் சில நொடிகள் கூட உயிர் வாழ முடியாது. நம்மளுடைய உயிருக்கு சக்தி கொடுக்கக்கூடியது காற்று தான். அந்த காற்றை வந்து கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நாம் வந்து பயிற்சி செய்கிறோம். அந்த பயிற்சிக்கு பேர் தான் பிராணயாம பயிற்சி. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி வந்து செய்யும்போது பத்மாசனத்திலேயோ இல்லை வஜ்ராசனத்திலேயோ உட்காந்து செய்யலாம். வஜ்ராசனம் எப்படி செய்யறது, பத்மாசனம் எப்படி செய்யறதுன்றது நீங்கள் வந்து கார்டில் போட்டிருப்போம். வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா கார்டு வரும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பயிற்சி எப்படி செய்யுதுன்னு அதில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா பத்மாசனத்தில் உட்காந்துட்டு இடது கையை வந்து சிம்முத்திரை வச்சு, வலது கையை பார்த்தீங்கன்னா நாசிகா முத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்காட்டி விரல் நடுவிரல் இரண்டையும் மடக்கிடணும். மடக்கிட்டிங்கன்னா இந்த மூணு விரல் தான் இருக்கும், மோதிர விரல், சுண்டு விரல், கட்டை விரல். இந்த கட்டை விரலை கொண்டு போய் வலது பக்கம் மூக்கு வந்து துவாரத்தை அடைச்சிக்கணும். இடது பக்கமாக மூச்சை நல்லா இழுக்கணும். இப்போ இந்த மோதிர விரலால் இடது பக்கம் மூக்கை அடைச்சிக்கிட்டு வலது பக்கம் மூக்கில் காற்றை விடணும், வெளிவிடணும். திரும்பவும் வலது பக்கம் மூக்கு துவாரத்து வழியாக காற்றை நல்லா இழுக்கணும். மூக்கு அடைச்சிக்கிட்டு இடது பக்க காற்று மூக்கு வழியா காற்று வெளியிடணும். இது வந்து ஒரு சுற்றுன்னு சொல்லுவாங்க, ஒரு சுற்று. இது வந்து ஒரு சுற்று. இது மாதிரி 5-20 சுற்று வரைக்கும் தினமும் செய்யலாம். இந்த பிராணயாம பயிற்சியில் இந்த நாடி சுத்தி செய்யறதுனால உடல் வந்து புத்துணர்ச்சி பெறும், மூளை செயல்களை நல்லா புத்துணர்ச்சி பெறும். தியானத்துக்கு ஏற்ற பயிற்சி, தியானம் செய்யறதுல ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடியது. ஞாபக சக்தி அதிகரிக்கும், உடல் எடை வந்து உங்களுக்கு உடல் வந்து இந்த மூச்சு பயிற்சி செய்யறதுனால உடல் லேசாகிட்டு உடம்பு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப சுலுவாக இருக்கும், ஒரு வெயிட்லெஸ்ஸாக தெரியும். இந்த பிராணயாம பயிற்சி தினமும் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா நாடிகள் வந்து வலுவடைந்து உடல் வந்து எடை வந்து குறைஞ்சாப்பில் இருக்கும், லேசாக இருக்கும், உடல் வந்து லேசாக இருக்கும். இந்த நாடி சுத்தி பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து முகம் வந்து கண்கள் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும், வசீகரமாக இருக்கும், கண்கள் வந்து வசீகரமாக இருக்கும், ஜீர்ண சக்தி அதிகரிக்கும். நுரையீரல்கள்லாம் வந்து நல்ல வலுப்பெறும். நுரையீரல்கள் வந்து இன்னைக்கு வலுப்பெறுறதுன்றது வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கணும். நம்ம நுரையீரல்கள்லாம் வந்து நல்லா வலுப்பெற்று உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆக்சிஜன் லெவல் கூடும். இந்த பிராணயாம பயிற்சியில் நாடி சுத்தி செய்கிறதுனால ஆக்சிஜன் லெவல் நல்லா கூடி உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து சில பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு தீர்ந்துடும். இன்னைக்கு வந்து உலகமே எதிர்பார்த்து ஒரு முக்கியமான ஒரு உலகம் ஃபுல்லாக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வென்று காட்ட முடியும். மூச்சு பயிற்சி செய்யறதுனால உலகமே இன்று எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த எதிர்ப்பை வந்து நம்ம உருவாக்க முடியும், நம்ம உடலில் வந்து உருவாக்க முடியும். இந்த பயிற்சி வந்து காலையில் விடிய காலையில் மாலை பகுதி மாலை நேரத்தில் செய்யறதுக்கு உகந்த ஒரு பயிற்சி. மூச்சு பயிற்சின்றதுல இந்த பிராணயாம பயிற்சியில் நாடி சுத்தின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. தினமும் செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலனை பற்றி கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.